ரொம்ப என்னை விட திறனாளி, என்னை விட திறமைசாலி. எனக்கு முன்னால் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட போய் வேலை பார்த்தேன். இன்னும் வரலையே வரலையேன்னு பெரிய வழி இருந்தது, வருத்தம் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சி. ராமகிருஷ்ணன் சிஆர்என் சாருடைய ஒரு அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் வந்து கூப்பிட்டுருந்தான். ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள இருக்கும்போது அந்த பையன் தான் வந்து, அண்ணா நீங்கள் வரணும்னா அப்படின்னு கூப்பிட்டுருந்தான். ரொம்ப ஒரு பப்ளியான ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பையன். தெரியல எனக்கு அவனுக்கு என்ன உறவுன்னு தெரியல. வந்து நீங்கள் வந்து வரணும் சார் அப்படின்னு சொன்னால் காலைலாம் 8:30 வந்து உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக அப்புறம் நல்ல தூக்கம். ஆக்சுவலாக நான் பரீட்சைக்கெல்லாம் வந்து பெல் வச்சு எழுந்திரிச்சதில்லை. இன்னைக்கு காலையில் வச்சு பெல் வச்சா 4:30 அடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசர் ஐயா பற்றி சொன்னாங்க, அவருக்கு பெரிய வணக்கம். தயவுசெய்து எல்லாரும் அவர் கையெடுத்து கும்பிடணும். ஆக்சுவலாக அவர் இன்னும் ஒரு 100 வருஷம் இருந்து இந்த மாதிரி ஒரு 100 படம் பண்ணணும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இளமையாகணும் அவர். ஆக்சுவலாக வித்தியாசமான படமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வித்தியாசம்னு சொல்கிறதே ரொம்ப போராக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாத்தையும் வந்துட்டு வித்தியாசம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இம்ப்ரெஷனிஸ்டிக்காக இருந்துச்சு படம். ஆக்சுவலாக வந்து நிறைய டான்ஸ்லாம் ஆடி சேரனுக்கு இதெல்லாம் அவன் ஆசை வந்துருக்குன்னு நினைக்கிறான். அது முடியாமல் அவன் ஆனதை பார்த்து என்கிட்ட ஒரே பெருமிச்சா விட்டுக்கிருந்தாரு பக்கத்தில். உசு 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 உசுன்னு ஆக்சுவலாக வேறு என்ன சார் பண்ணுறது, நம்மளுக்கு முடியாது. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரியே படம் எடுத்துட்டோம். ஒரு மாதிரி லவ்வாக சொல்லிக்கிட்டே போவோம். அவன் ஒரே கிஸ் அடிக்கிறான் அடிக்கிறான் போடுறான் என்னென்னமோ பண்ணுறான். அவன் ஆக்சுவலாக ரெண்டு ஹீரோயின். சரி படம் நல்லா ஓடணும், எல்லா படங்களும் ஓடணும். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக எல்லா படங்களும் ஓடணும். பொதுவாக முதல் படம் பண்ணும் பொழுது மாபெரும் பதட்டம் என்னவாக இருக்கும்னா, முதல் நாள் கதாநாயகனை முடிவு பண்ணுறதுலேருந்தோ கதாநாயகியை முடிவு பண்ணுறதுலேருந்தோ காட்சியை முடிவு பண்ணுறதுலேருந்தோ படப்பிடிப்பில் ஷார்ட்டை முடிவு பண்ணுறதுலேருந்தோ எல்லா நேரமும் ஒரு கேள்வி முன்னுக்கு வந்துட்டே இருக்கும். இதை நம்ம டைரக்டர் பண்ணால் எப்படி பண்ணுவார், இதை நம்ம டைரக்டர் பண்ணால் எப்படி பண்ணுவாருங்கிற கேள்வி முதல் பட இயக்குநருக்கு தவிர்க்கவே முடியாது. மனசுக்குள்ளே தினம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கேள்வி. எனக்கு திரு பாத்திபனை பற்றி அந்த கேள்வி இருந்துச்சு. பாத்திபனுக்கு திரு பாக்கியராஜை பற்றி இருந்திருக்கும். திரு பாக்கியராஜுக்கு பாரதிராஜா அவர்களை பற்றி இருந்திருக்கும். அப்படி ராமகிருஷ்ணனுக்கும் இந்த படம் தொடங்கிய நாள்லேருந்தே இதை திரு சேரன் பண்ணிட்டு எப்படி பண்ணியிருப்பார், இதை சேரன் செஞ்சிருந்தா எப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். சேரன் இந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா மிஷின் சொன்னது போல இந்த பூங்கடியை கலட்டியிருப்பாரு, நீங்களும் உங்க காதலும் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஆரம்பிச்சிருப்பாரு. பார்க்குறவங்க என்ன நினைச்சுக்காங்கன்னா அவர் ஆட்டோகிராஃப் மாதிரி இன்னொன்று ஆரம்பிச்சார் போல. காதல் அவர் காதலை சொன்னாரு, இதில் நம்ம காதலை சொல்றாரு, நீங்களும் உங்க காதலும் வச்சிருக்காரு பாருங்க. யாருமே நீங்களும் உங்க காதலும் அப்படின்னு படிக்கவே மாட்டாங்க, ஏன்னா கீழே சேரன் பேர் இருக்கிறதுனால நீங்களும் உங்க காதலும் அப்படிதான் படிப்பாங்க. இது எங்க ராமகிருஷ்ணன் படம் ஆகுதுன்னா, மிஷ்கின் மன்னிக்கணும், பூங்கடிக்கிற வார்த்தை சேரும் பொழுதுதான் ராமகிருஷ்ணன் படம் ஆகுது இந்த படம். அது சரிதான், அப்படி இருக்கு தான் இருக்குதானே வேணும். இயக்குநருக்கு எப்படி வந்து முதல் பட இயக்குநருக்கு எப்பொழுதும் தன் இயக்குநர் என்ன பண்ணுவார் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறதோ, அதை போல தன் இயக்குநரை வெல்வதற்கான முதல் வழி தன் இயக்குநரை போல செய்யாமல் இருப்பது. நீங்களும் உங்க காதல் வச்சுட்டா முடிய சேரும் படமா இருக்கு, அப்புறம் ராமகிருஷ்ணன் படமா இருக்குது. அதனால ராமகிருஷ்ணன் பிரமாதமா இருக்கு. மிஷ்கின் எடுக்கட்டும் போங்கடா உங்க காதலுமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பா இருக்கு. அதனால அது ஒரு தன்மையை சொல்லணும்ல, நான் அப்படி யோசிச்சேன். தன்மையை சொல்ற வகையில் சிறப்பு தான் இந்த பூங்கடி நீங்களும் உங்க காதலும் படம். நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி பெறும். இது வந்து நான் வந்து இந்த மேடைக்காக சொல்லாமல் உணர்வுபூர்வமா சொல்றேன். எனக்கு அந்த ஒரு சீன் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டலா ஒரு டைட்டில் இந்த கதை, நம்ம நான் நினைச்சேன் பொம்பளைங்களை திட்டி லவ்வை திட்டி ஒரு படம் எடுத்திருப்பாருன்னா ஒரே சீன்ல அப்படியே மாத்தி அமைச்சிட்டாரு. அவர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ராமகிருஷ்ணன் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி பெறுவார், ஏன்னா அவர் வந்து சேரனுடைய அசிஸ்டன்ட் ஆச்சு. அதனால வந்து நிச்சயமா நல்ல படம் தான் பண்ணியிருப்பாரு. இது எப்படி ஆட்டோகிராஃப் நம்ம மனதை பாதித்தது இன்னைக்கும் சொல்றேன். அவர் நான் பார்த்த தலை சார்ந்த ஒரு 10 படத்துல ஆட்டோகிராஃப் ஒரு படம். முதல் நாள் நைட் அந்த படம் பார்க்குறேன். அடுத்த நாள் காலையில் வந்து நான் ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங்காக கிளம்பி போறேன். அடுத்த நாள் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே பண்ண முடியல. எனக்கு ஆட்டோகிராஃப் அப்படியே பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காருடா. இவ்வளோ அருமையான ஒரு படம், இவ்வளோ அருமையான படம், நம்ம ஒரு சுமாரான படம் பண்றோமோன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட எனக்கு ஏற்படுத்திச்சு. அந்த பாதிப்பு, அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ், ஜஸ்ட் ஒரு அந்த பொங்கல் போய் திரும்பி அந்த கல்யாண மண்டபத்தில் சேரன் பார்க்குற அந்த சீன் வந்து உண்மையிலே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பல பேர் அந்த சீன் பார்த்துட்டு தண்ணி அடிச்சாங்க. அந்த மாதிரி இந்த படம் வேறு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் நீங்க வந்து மறுபடியும் ஒரு இயக்குனர் நம்பி படம் எடுத்திருக்கீங்க, அதற்காகவும் ஒரு இயக்குனர் என்ற முறையிலும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்க, பீப், நீங்களும் உங்க காதலும், அதை
எனக்கு சொல்ல தெரியல. அந்த பொம்பளைங்களை டீ போட்டு கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுவரைக்கும் நான் எந்த பொம்பளைக்கு டீ போட்டு கூப்பிடல. அதாவது என்னை வந்தோடனே சொல்ல சொன்னாங்க, அந்த டைட்டில் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். நான் இந்த தயாரிப்பாளர் திரு கண்ணன் அவர்கள், அவரோட எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். ஆனால் நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படம் ஆரம்பித்த நாட்கள் வந்து எனக்கு நிறைய செய்திகளை ஒவ்வொருத்தலாம் மாறி 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 சொல்லும் பொழுது அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி ஒரு முதல் படம் அந்த இயக்குனரை நம்பி அந்த கதையை கேட்டு, அதுவும் முதல் படத்திலே அவரே நடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதையும் கேட்டுட்டு நீ இதை பண்ணுன்னு தைரியமாக ஒருத்தர் சொல்லும் பொழுது எனக்கு ஹென்றி சார் ஞாபகம் வந்தார். என்னை நம்பி எனக்கு படம் கொடுக்கும்பொழுது அவரை நான் பார்த்தது மாதிரி இப்போ நான் அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்தோட காட்சிகளுக்கும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வயசுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. எப்படி அவர் இதை சம்மதிச்சிருப்பாரு, எப்படி அதை எடுத்திருப்பாரு, எப்படி அதை புரிஞ்சிருப்பாரு, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்ற ஒரு கணிப்பு அவருக்கு எப்படி வந்திருக்கும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த தயாரிப்பாளருக்கு முதல்கள் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் சார், உங்களை நம்பி நிறைய அஸ்டண்டேட்டர் கூட்டம் வெளியில காத்திருக்கு. இந்த படம் ஓடின பிறகுறம் உங்க வாசல் கதவுகளை நிறைய அஸ்டண்டோட கைகள் தட்டும். ஒவ்வொரு அஸ்டண்டோட கதையும் பொறுமையா கேளுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பாக்யராஜ் சாரும், ஒரு விக்ரமன் சாரும், ஒரு பாரதிராஜா சாரும் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆபீஸ்ல நான் பார்க்கும் போது உன்ன ரொம்ப எளிமையாகவும் சிம்பிளா அந்த ஃபேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எப்படி நடிகர் இயக்குனர் சொல்றாரு. உண்மையில அந்த அளவுக்கு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது. உண்மையில ஒப்பிடினா கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் சொல்றது, நிச்சயமா நாளைக்கு நிறைவேறலாம். ஏன்னா அந்த நடந்துக்கிற முறையை நேரில் பார்க்கறதுக்கும் அங்கே லொகேஷன்ல அவர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ், அவருடைய திறமை, டயலாகு, டைரக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நடிகராக எடுத்துக்கொண்டா யாரோட ஒப்பிடலாம்னு சொன்னா இந்த ஒரு தன்மை வந்து தளபதி விஜய் கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து ஷூட்டிங் முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, காமா இருப்பாரு, ஆனா ஸ்பாட்ல நடிக்க ஆரம்பிச்சா ரொம்ப வேகமா இருப்பாரு. அந்த அளவுக்கு அவரோட நான் ஒப்பிட்டு நான் சொல்லிக்கிறேன், ராமகிருஷ்ணன் வந்து நிச்சயமா ஒரு நல்ல நடிகராக வரணும். ஆனா இப்ப நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது நடிகராக நம்மள மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, டைரக்டா நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்கள்ன்றதுதான் முக்கியமா. நீங்க அதை அனலைஸ் பண்ணி அதுல நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே போனீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா மற்ற நடிகர்கள் கால் சீடு தரலன்ற வெறுப்புல வந்து படம் தான் நான் நடிப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்காம அந்த ஒரு டைரக்ஷன் வந்து நீங்க ஜெயிக்க முடிஞ்சா டைரக்ஷனே ஃபாலோ பண்ணுங்க. அதனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ராமகிருஷ்ணனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கடே நீங்க காதலும் இந்த படத்துலேருந்து தான் டைம் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். டைட்டில் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ முதல்ல உள்ள இழுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டைட்டில் வந்து டக்குன்னு மைண்ட்ல ஏற அளவுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த டைட்டில் வந்து என்ன இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச வச்சிருது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு அந்த படத்துல எல்லாருமே குறிப்பிட்டு பேசினாங்க. அந்த சீனை பத்தி லேடிஸ்க்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு எல்லாமே டாப்பு தான்.